வெல்கம் டு மாலின்ஸ் கிராஃப்ட் டைம். இனிக்கு தான் நம்ம சேனலை புதுசா பாக்கறீங்க அப்படி போறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனல டெய்லி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னான ஒரு கேம் தான் பண்ண போறோம். சோ அதுக்காக உங்களுக்கு ஃபேவரட்டான கலர் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? கலர் பேப்பர் எதுவும் இல்ல அப்படின்னா நீங்க ஒயிட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் பேப்பர்ல சும்மா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல பண்ணிக்கலாம். அதுவுமே பார்க்க சூப்பரா இருக்கும். ஓகே, இப்போ அவங்க வீடியோக்குள்ள எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ஃபேவரட்டான கலர் எடுத்துக்கிறேன். என்னோட ஃபேவரட் கலர் பிங்க். அதை வந்து எடுத்து இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹாஃபாக அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பீஸ் வந்து கிடைக்கும். இதில் வந்து சைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணுங்க. இதுக்கு மெஷர்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் எதுவுமே இல்லை. நான் வந்து சும்மா அப்ராக்சிமேட்டாக தாங்க பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைட்ஸ்லலாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த கிராஃப்ட்டுக்கு நம்ம வந்து ஃபெவிகால் முன்னாடி ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ இதை செஞ்சு முடிச்சுட்டு ஜாலியாக நீங்கள் தனியாக கூட விளாட்லாம், அப்படி இல்லாட்டி யார் கூட கூட சேர்ந்து கூட விளாட்லாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்க்குறது எப்படி இருக்கும்னா ஒரு ட்ரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இது மேலே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இன்னொரு ஒரு பேப்பர் எடுத்து கட் பண்ணி உள்ளே வந்து ஒட்டிக்க போகிறேங்க. ஸோ அதுக்காக மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே ஒட்டி விட்டுறேன். இது ஆஸ் யூஷுவல் ஆசையும் இந்த பிங்க் கலர் தான். ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு சும்மா சைட்லலாம் லைட்டாக ஃபோல்டிங் கொடுக்காம இருந்தது, அதெல்லாம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சைட்லலாம் கொஞ்சம் அன்னிவனாக இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் அதில் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட்டுக்கு இது வந்து மெயினாக தேவைப்படும். ஓகேவா? இது இருந்ததுன்னா அப்படின்னா தான் நம்ம கேம் வந்து ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் வந்து ஓஹெச்பி ஷீட் இல்லாட்டி ஏதாவது டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அது வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ நான் வந்து ஒன் சைடு வந்து மேலே மடிச்சு விட்டு ஒட்டணும்ல ஒரு ட்ரே மாதிரி, அதில் வந்து மேலே மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மேலே மட்டும் ஓப்பனாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நான் வந்து கலர் பேப்பர் வாங்கி வந்து தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கலர் பேப்பர் நல்ல ஃபோம் ஷீட் கிளியர் ஷீட்ஸ் இதுக்கெலாம் கூட வரும். ஸோ அதை வச்சு நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. ஒன் சைடு ஓப்பனாக பண்ணல அந்த இடத்துல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணாமல் மற்ற எல்லா இடத்துலையுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஃபோல்டு, அதாவது க்ளூ வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டுற மாதிரி பார்த்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா சைட்ஸுமே கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒட்டும்போது நமக்கு நீட் அண்ட் க்யூட்டாக நமக்கு வந்து இந்த கிராஃப்ட் ரெடி ஆகும். ஆமாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து பேக் சைட்ஸ் ஃபுல்லாக லைட் லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். முன்னாடி வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து சும்மா குயிலிங் பேப்பர் மாதிரி கொஞ்சம் லெந்தாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். குயிலிங் பேப்பர் இருந்தோம் அப்படினா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி போத் சைட்ஸ், அதாவது ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு வந்து ஒட்டிக்கிறேன். மேலே வந்து ஓப்பனாக தான் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு சோப் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து ரெண்டு கார்னர்லையும் இந்த மாதிரி மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா மற்ற பீசஸ்லாம் நமக்கு தேவைப்படாது. அது உங்களுக்கு வேறு ஏதாவது கிராஃப்ட்டுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு பாக்ஸையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு கலர் பேப்பர் அதனால் ரேப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கீழே வந்து ரேப் பண்ணுறதும் பண்ணுறதும் உங்கள் விஷ் தான். ஓகேவா? இப்போ அதை வந்து உள்ளே வச்சு ஒட்டணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா க்ளூ ஊற்றி விட்டுட்டு ஒட்டிக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து இந்த மாதிரி க்ளூ அப்படியே வச்சுட்டு ஊற்றலாம் தான் பார்த்தேன். பட் அது என்ன அது அப்படின்னா டிரான்ஸ்பரன்ஸ் ஷீட்லாம் ரொம்ப படுது. அது மாதிரி உள்ளாட்டி உள்ள ஒட்ட பேப்பரில் படுது. அதனால் நான் வந்து அந்த உள்ள அந்த நம்ம உள்ள ஒட்ட போகிறோம்ல அந்த இடத்த மட்டும் க்ளூ வந்து அப்ளை பண்ணி உள்ளே வந்து ஒட்டிட்டேன். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்பரன்ஸ் ஷீட்டில் படுக்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஃபெவிகம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் லாஸ்ட்டாக தெரியும் ட்ரை ஆனதுக்கப்புறம். இது ட்ரை ஆனோடனே டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் லென்த்தாக அந்த மாதிரி ஒரு ஷீட்டை கட் பண்ணி அந்த இடத்துல அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ கீழே வச்சா இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனாக, அதாவது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், அதுக்கு தான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலேயும் ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சு ஒட்டினா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஏன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் கொஞ்சம் அன்னீவனாக இருந்தது. ஸோ அந்த கட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தா. ஸோ அதனால் நான் அப்படி ஃப்ரேம் மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கடுத்து முடிஞ்சாலும் மேலே கட் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சும்மா ஒரு கேம் மாதிரி வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஷார்ட்ஸில் வீடியோவில் நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த கேமை தான் இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல் வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கேம் வந்து மால்லலாம் இருக்கும். நீங்கள் மேபி பார்த்துருக்கலாம், விளையாடி இருக்க கூட செஞ்சுருப்பீங்க. ஸோ இந்த கேம் வந்து மால்லலாம் உள்ளே வந்து சாக்லேட்ஸ், டெடி பியர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ உள்ள வந்து ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த கண்ட்ரோல் பட்டன்ஸ் வச்சு நம்ம வந்து கேச்சிங் பண்ணி கேச்சிங் கேம் அப்படிங்கிற மாதிரி விளாடணும். ஸோ அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை தான் இன்றைக்கி நம்ம ஹோம்மேடாக பண்ணிட்டுருக்கோம். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சோபாக்ஸில் இந்த மாதிரி ஒரு குக்கி மாதிரி நான் வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒன் சைடு மட்டும் ரெட் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன். அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பேம்பு ஸ்டிக்கில் எடுத்துருக்கேன். பேம்பு ஸ்டிக்கில் வந்து ஒன் சைடு வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது வந்து ஒன் சைடு ஷார்ப்பாக இருக்கும்ல அதை வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த குக்கி மாதிரி இருக்கிறதா இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் வந்து எனக்கு இவ்வளோ லென்த்தே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இவ்வளோ லென்த் அதுக்கப்புறம் ட்ரையாக விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து உங்ககிட்ட அதாவது ஹார்ட் லுக் அந்த மாதிரி க்ளூ இருந்துச்சு அதை யூஸ் பண்ணி ஒட்டினீங்கன்னா டக்கு வேலை முடிஞ்சிடும். நான் வந்து ஃபெவிகால் வச்சு தான் இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதான் ஓகேவா? அதுக்கடுத்து நிறைய ஹார்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ ஹார்ட்டிங் தானா அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஃபேவரட்டான ஷேப், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர், சர்க்கிள், ஸ்டார்ச், அது மாதிரி ஃபிஷ் பண்ணிடலாம். ஓகேவா?
சும்மா ஃபிஷ் மாதிரி பண்ணிட்டு இந்த நம்ம இப்போ பண்ணி போகலாம் ஒரு இது மாதிரி, அது ஃபுல்லாக ப்ளூ கலர் தீமில் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னுமே பார்க்க சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி வி ஷேப்பில் மாற்றி இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டணும். ஸோ ஓகேவா, இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டிக்கணும். ஓகேவா, கொஞ்சம் பீசஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 ரெடி பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதான் இந்த இது மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா நம்மளோட கேம் ரெடி. அதுக்கப்புறம் பிளேயர் ரெடியானா ஜாலியாக விளாட்லாம். ஸோ இது வந்து சிங்கிள் பிளேயர் விளாட்லாமே, நிறைய பேர் கூட விளாட்லாம். நம்ம ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணால் நிறைய இது பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம ஹார்டிங் கட் பண்ணிக்கோ, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணுங்கள். ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எது வேணால் பண்ணலாம். கிராப் பண்ணலாம், நண்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஷார்க்கு அந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஷின்சான் கூட பண்ணலாம். டெடி பியர் மாதிரி சும்மா ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம். அது வந்து உங்கள் கிரியேட்டிவிட்டி. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மார்க்ஸ் கூட எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம இதெல்லாம் ஒட்டி முடிக்கிறதுக்கும் எனக்கு வந்து அந்த எதுவும் கொக்கி மாதிரி பண்ணல, அதுவும் காயிருக்கும் கரெக்டாக இருந்தது. இப்போ நான் வந்து இந்த என்ன கேம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து இந்த இதுக்குள்ளே வந்து போட்டுறணும். ஓகேவா, ஸோ நீங்கள் பிளைண்ட் ஃபோல்டாக கூட இந்த கேம் விளாட்லாம், அது இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ 1 மினிட்குள்ளே எல்லாத்தையுமே எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சு உங்கள் சிப்ளிங்ஸ் கூடயோ, சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ் கசின்ஸ் கூட விளாட்லாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம கூட சிங்கிளாக கூட விளாட்லாம். ஸோ சிங்கிள் பிளேயராக கூட விளாட்லாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம குக்கியில் எது மாட்டோமோ அதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே விட்டு விட்டு எடுக்கணும். ஸோ இது வந்து நேராக வச்சுட்டு தான் விளாடணும். ஓகேவா, ஸோ நம்ம வீடியோ கொஞ்சம் கேப்சர் ஆகணுங்கிறக்காக தான் கொஞ்சம் சைடாக வச்சு விளையாடிட்டு இருக்கேன். சைடாக வச்சுக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன அப்படின்னா, நமக்கு சைடாக இருக்கும்போது அந்த இது பாக்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் நேராக வச்சுட்டு விளாடுங்க. ஸோ இதுதான் இந்த கேமோட ரூல்ஸ், ரொம்ப சிம்பிளாகவே விளையாடிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் பாயிண்ட்ஸ் மாதிரி கூட எழுதிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஏதாவது டார் மாதிரி நீங்கள் எழுதி அதை கூட ஒரு கேமாக வச்சு விளாடலாம். ஸோ விளையாடி முடிச்சுட்டு எல்லாத்தையும் திருப்பி இதுக்குள்ளேயே போட்டு அந்த குக்கி மாதிரி ரெடி பண்ணாலும் அதையும் உள்ளே போட்டு வச்சுக்கோங்க, எப்போ விளாடணுமோ விளாடிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.